தமிழ் பஞ்சாங்கத்தின்படி ஆடி என்பது நான்காவது மாதம் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை துவக்கத்தை ஆடி மாதம் உணர்த்துகிறது. ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு இது மிகவும் முக்கியமான மாதமாகும். மேலும் ஆடி மாதத்தில் சக்தி தேவியை பல்வேறு வடிவங்களில் வழிபடுவது மங்களகரமானது என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு மற்றும் ஆடி வெள்ளி போன்ற நாட்களில் அம்மன் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த வெள்ளிக்கிழமைகள் பல்வேறு இந்து பெண் தெய்வங்களின் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது. வேண்டியதை மனதில் நினைத்து அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் வேண்டியதை நிறைவேற்றும் அம்மனாக திகழப்படுகிறார் பலப்பற்றை மாரியம்மன். அவ்வாறு பக்தர்கள் வேண்டியதை நிறைவேற்றியவுடன் தன்னால் முடிந்த காணிக்கையாக செலுத்துகின்றனர். அந்த வகையில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பலப்பற்றை மாரியம்மனுக்கு பக்தர்கள் கூழ் ஊற்றி வேண்டுதலை நிறைவேற்றினர். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையான நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அம்மன் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. நாமக்கல் அருள்மிகு நாமகிரி அம்மன், பலப்பற்றை மாரியம்மன், ஏகம்பர காமாட்சி அம்மன், முல்லை நகர் துர்கை அம்மன் உள்ளிட்ட கோயில்களில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வளையல் அலங்காரம் உள்ளிட்ட சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாதரணை நடைபெற்றது. பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கூழ் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது.